வடதமிழ்நாட்டை நோக்கி காற்றழுத்த தாழ்வு நகர்வதால் சென்னையில் மீண்டும் மழை தொடங்கியது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். வானிலை மையம் தகவல். பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு. 2,15,00,000 குடும்பங்களுக்கு 1,088 கோடி ரூபாய் செலவில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க 2,079 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கோரிக்கை. மோசமான காற்று மாசால் தவிக்கும் தலைநகர் டெல்லி. பள்ளி கல்லூரிகள் காலவரையின்றி மூடல். அத்தியாவசிய வாகனங்களை தவிர பிற வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை. காற்று மாசை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றத்தின் யோசனைகளை ஏற்க ஒன்றிய அரசு மறுப்பு. அரசு பணியாளர்களை வீட்டில் இருந்து பணிபுரிய அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டம். தொடர் மழையால் தக்காளி விலை 100 ரூபாயை தாண்டி விற்பனை. வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் பல மடங்கு உயர்வு. செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளில் தண்ணீர் திறப்பு 2,000 கனஅடியாக அதிகரிப்பு. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையால் நடவடிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றம். கோவையை தொடர்ந்து திருப்பூரிலும் ஒருவருக்கு பன்றி காய்ச்சல் உறுதி. தொற்று பரவலை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை. சிவகாசியில் வீட்டில் பதுக்கி வைத்த பட்டாசுகள் வெடித்து இருவர் பலியான வழக்கில் தொழிலதிபர் கைது. தலைமறைவாக உள்ள பட்டாசு ஆலை மற்றும் கட்டட உரிமையாளரை தேடும் பணி தீவிரம். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட பள்ளி கல்லூரி விடுதி கட்டடங்கள் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கார்த்திகை முதல் தேதியில் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்கிய பக்தர்கள். சபரிமலையில் தரிசனத்திற்கான கட்டுப்பாடுகளை நீக்க கோரிக்கை. நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் ஜவுளித்துறையினர் வேலை நிறுத்தம். 4,000 கடைகள், உற்பத்தி நிறுவனங்கள் மூடல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.